2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பெறப்பட்ட கட்டிட அனுமதிகளுக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டிடங்களுக்கான அனுமதி என்பது 3 ஆண்டு அல்லது 5 ஆண்டு என குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் கட்டிட அனுமதி பெற்ற காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படாத கட்டிடங்களில் பணிகளை தொடர்வதில், முடிப்பதிலும் சான்றிதழ் பெறுவதிலும் தொடர்ந்து சிக்கல்கள் நிலவி வந்தது. இதுகுறித்து கட்டுமான நிறுவனங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மேலும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக நகர ஊரமைப்பு துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். சிபிசிஎல் நிறுவனத்திடம் இருந்து பணத்தை வாங்க கெடு விதித்த மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்புக்கு பனங்குடி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிலத்தின் உரிமையாளர்களுக்கு உரிய தொகை வழங்க வலியுறுத்தியும் அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மே 10 தேதிக்குள் சிபிசிஎல் நிறுவனம் கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தை கொடுக்காவிட்டால் பணத்தை நீதிமன்றத்தில் கட்டப்போவதாக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஆட்சியர் அருண் தம்புராஜ் அறிவிப்பு செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிபிசிஎல் நிறுவனம் கொடுக்கும் சொற்ப தொகையை வாங்க மாட்டோம் என்றும் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் சங்கத்தினரின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.